ஆதித்யா டிவியில் அனைவருக்கும் வணக்கம். யாது மொழி நிகழ்ச்சி மூலிமா உங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் உங்கள் நண்பன் விஜி ஜெகதீஷ். என்னடா இவன் ஒரு சூப்பரன் வயல்வெளி நிற்கிறான், ஒரு சூப்பரன் பேக்ரவுண்டில் பார்த்துருக்கேன் பார்க்குறீங்களா? எஸ், ஈரோடு மாவட்டம் அப்படி சொன்னால் மஞ்சள் நகரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் பற்றி சிறப்பு அம்சங்கள் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக எடுத்து சொல்ல போகிறேன். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். மஞ்சளுடைய பயன்பாடுகள் அப்படின்னு சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மஞ்சளுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து ஒரு நுண்ணீர் கொல்லியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. மஞ்சள் வந்து சமையலுக்கு வந்து நல்ல நிறம் கூட்டியாகவும் நல்ல சுவையும் கொடுக்குற மாதிரி மஞ்சள் இருக்குது. பல நோய்களுக்கு வந்து மருந்தாகவும் நிவாரண காரணியாகவும் வந்து மஞ்சளை வந்து பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக உணவுப் பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் பயன்படுத்துகிறாங்க. மஞ்சளை வந்து உணவில் சேர்க்கிறதுனால வயசில் ரொம்ப பெரியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அல்சைமர் நோய் அப்படின்னு நோய் இருந்தால் அந்த நோயை வந்து அப்படி முழுமையாக வந்து குறைக்கப்படுகிறதா சொல்லி டாக்டர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நகரத்துக்கு பேர் போன ஈரோடு மாவட்டத்தில் பாசூர் பேரரசில் இருக்கும். இப்போ நம்ம கூட யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎம் வேலதமையா காலிங்கரையின் வாய்க்கால் தலைவர் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் நகரம் சொல்கிறாங்க இல்லையா, எதனால் மஞ்சள் நகரம் ஈரோடு மாவட்டம் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது? ஈரோடு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி ஈரோடு பேர் இந்தியா பூராமே மஞ்சள் மாநகரம்னா ஈரோடுங்கிற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு. சாதாரண ஈரோடு எப்படி ஆச்சு? அதில் வந்து ஈரோடு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா கொடுமுடி ஏரியா, இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா மண்ணுடைய தரம் தன்மை எப்படின்னா, இப்போ அந்த மஞ்சளுக்கு ஏற்ற இது இருக்குது. அதாவது குளிச்சுன்றாத சுத்தமான தண்ணி, நல்ல காற்றோட்டம், நல்ல மஞ்சள் பெரிய வெளியே இருக்குது. அந்த மஞ்சளை உரைச்சிங்கன்னா அந்த மஞ்சளுடைய தன்மை மஞ்சள் இது வந்து அப்படியே பொட்டு வைக்கலாம். அவ்வளோ ஒரு பேர் இருந்தது. இப்போ நறுமணம், அதாவது மஞ்சள் சொல்லுவாங்க, மஞ்சளுடைய நறுமணம் சொல்கிறாங்களே, அந்த நறுமணம் வந்து இந்த மண்ணுக்கு, இந்த தண்ணிக்கு, இந்த ஏரியாவுக்கு நல்லா வருது. இப்போ மஞ்சள் வந்து இப்போ வயலிருந்து எடுத்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அடுத்து என்ன பண்ணுவீங்க? இல்லை மஞ்சள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு புல்லு போடுறோம், பொருள் பார் கட்டுவோம். பார் கட்டி பார் இருந்து இப்போ ஒத்தப்பார் அட்டப்பார் சொல்லுவாங்க, சில பேர் ஒத்தப்பார் கட்டும் வெட்டப்பார் கட்டுவாங்க. பத்து மாதம் அது பண்ணுவோம். வெட்டி வந்து அங்கே நாங்கள் வந்து மஞ்சளை புட்டு அதாவது அந்த மண்ணை பூரா உதறி உதறி எடுத்துருவோம். எடுத்து போகிற விரலி தனியும் கிழங்கு தனியும் பிரிச்சிடுவோம். அந்த கிழங்கு வந்து மசு முடியல இருக்குது, அந்த முடி வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு அதை கொண்டு அப்படி குட்டாமல் போட்டு ஒன்று வசி இருக்குது அங்கேயே வேவிச்சிருவாங்க. வண்டி கொண்டு வச்சு வீட்டு கொண்டு போட்டு போட்டு அந்த வண்டி ஒரு அந்த மஞ்சள் வேக வைக்கிற ஒரு இருக்குது. இப்போ வந்து வந்திருக்கு இந்த கொப்பரை வேக வச்சோம். கொப்பரைனா ஆள் தூக்குறது. என்ன பண்ணுறோம்னா மிஷின் வந்துடுது, அது பூரா என்ன பிடிச்சா உள்ளுக்கு எடுத்து கொட்டினா தீயரிச்சா ஆவிலேயே நீராவிலேயே வேகுது. நீராவி வேகுது வெந்த உடனே ஒரு கட்டை 20 நிமிஷம் ஒரு இருக்குது. அது ஒரு இது வே வைக்கிறதுக்கு அந்த 20 நிமிஷம் வந்த உடனே எடுத்து கொண்டு நாங்கள் வந்து அப்படியே பரவலாக குட்டை கூட கொட்டி வந்துடுவாங்க. குட்டை மட்டும் மைக்கானல் தொழிலாளர் விட்டு அப்படியே விரிவாங்கி விட்டுருவாங்கல்லாம். விரிவாக விட்டோம்னா அது ஒரு 10 நாள் அது நல்லா வெயில் இருந்ததுன்னா 10 நாள் காய், இல்லை 5 நாள் காய் ஒன்று காஞ்ச பாடு அதை நல்லா குட்டம் போட்டுருவோம். குட்டம் போட்டு 10 நாளைக்கு இருக்கணும் பாட்டு. அது மாதிரி அந்த குட்டம் போட்டு அது மாதிரி அந்த சளிக்கிறப்ப மிஞ்சியெல்லாம் பாதுக்கு அதுக்கு மிஷின் இருக்குது, நல்லா போகிற மிஷின் வந்துட்டு நல்லா போட்டு சளிச்சு நாங்கள் வந்து மூட்டையாக படிக்கும். இப்படி அடிக்கிற வயலில் நான் எங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் தோட்டத்தில் உட்காந்துருக்கேன். என் பின்னாடி ஒரு மஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த மஞ்சள் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சொன்ன மாதிரி விதைச்சி அறுவடை பண்ணி வேக வச்சு இப்போ இதை காய வச்சுருக்காங்க. இதோடைய அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்போ நல்லா சலித்து குடோனு கொண்டு போவாங்க. அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வயல்வெளியில் பார்த்துருப்பீங்க அந்த மஞ்சளை வந்து பார்த்தீங்கன்னா அதை காய வச்சு அதை சலித்து அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஒரு பெரிய மஞ்சள் வளத்தை கொண்டு வராங்க. இந்த மஞ்சள் வளத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு தருமபுரி சேலம் சொல்லி எல்லா மாவட்டத்திலும் வகை வகையான மஞ்சள்லாம் கொண்டு வராங்க. இந்த மஞ்சளை இங்கே வந்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சளுக்கான விலையை வந்து அதாவது ஆக்ஷன் இந்த விலையை நிர்ணயிக்கிறது இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே எப்படி விலையை நிர்ணயிக்கிறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளோட தரத்தை வந்து எப்படி விலையை நிர்ணயிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வந்து இந்த மஞ்சளை வந்து கையால் உடச்சி பார்த்து அந்த மஞ்சளோட தரத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டர் அந்த மஞ்சளை கட்
பண்ண ஒரு கட்டர் இருக்குது. அந்த கட்டரை வந்து மஞ்சளை கட் பண்ணி அந்த மஞ்சளோட தரத்தோட விலை வந்து எவ்வளோ வருஷம் நிர்ணயிக்கிறாங்க. ஒரு சில வந்து பார்த்தா அந்த காலத்தில் இருக்கிறவங்க பழைய ஸ்டைல் பயன்படுத்துகிறாங்க, அதனால் கையில் ஒரு பெரிய உளி வச்சுக்கிறாங்க, அந்த உளி எடுத்து அந்த மஞ்சளை தட்டி அந்த மஞ்சளை உடச்சுப்போ அதை அதோட தரத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளோட தரத்தை வந்து இன்னும் எக்ஸ்பென்சிவாக என்ன பண்ணனா தான் கையில் எடுத்து பார்த்து அந்த மஞ்சளோட வெயிட் எவ்வளோ இருக்குது, அந்த மஞ்சள் நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி அதோட விலை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் என் கண்ணாலேயே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதோட விலையெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இங்கே இருக்க ட்ரேடர்ஸ்க்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் ஒருத்தர் நம்ம கூட இருக்காரு, ஸோ அவர்கிட்ட அவரை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜேந்திர குமார் அகர்வால். ஓகே சார். சார் இப்போ இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? ரொம்ப நாளாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், தோடு உடச்சு பார்த்தாலே தெரியும் எங்களுக்கு என்ன ஏரியாவிலேருந்து மஞ்சள் வருதுங்கிறது தெரியும். இப்போ நான் காமிச்சேனா பாருங்கள், இந்த தோடு பாருங்கள். ஸோ இதை வந்து நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கிறனால எங்களுக்கு வந்து இது ஜாஸ்தி ஐடென்டிஃபை பண்ண முடியுது எங்களால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இதோட விலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? விலை வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் மார்க்கெட் இருக்கும், ஆல் த மார்க்கெட்ஸுக்கு நாங்கள் கனெக்டடாக இருக்கிறோம். வெதர் மகாராஷ்டிரா மார்க்கெட்டோ இல்லை தெலங்கானா ஆந்திரா மார்க்கெட்டோ இல்லை எல்லா மார்க்கெட்ஸும் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆன்லைன் நடந்துகிட்ருக்குது, ஸோ டே டு டே அரைவல்ஸ் எவ்வளோ வருது அதை வச்சு எல்லாம் ஒரு அஞ்சாறு ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை வச்சு நாங்கள் ரேட்டு போடுவோம். ஓகே சார். எங்களுக்குள்ளேயே நிறைய வியாபாரிகள் இருக்காங்க, அவங்கவுங்க ஒவ்வொரு ஏரியாவில் அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு ஏரியாவில் அனுப்புகிறவங்க இருக்கிறோம். ஸோ எங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த மஞ்சள் சார் ரொம்ப இதாக இருக்குது? இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல மஞ்சள் சேலம் வெரைட்டி, அது எப்போவுமே யூஸ்வலாக எச்சா போகும். அது சேலம் வெரைட்டி நல்ல சரக்குலாம் பார்த்தீங்கன்னா 8600 ரூபாய்க்குள்ள தீர்ந்துருக்குது. ஓகே ஓகே. டிபெண்ட் ஆகுது, இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 7000 to 9000 வரைக்கும். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ நம்ம கூட யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மஞ்சள் வணிகர்கள் மற்றும் கிடங்கு உரிமை சங்கத்துடைய செயலாளர் சத்தியமூர்த்தி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட மஞ்சளுடைய சிறப்பம்சங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. ஐயா, அந்த ஈரோடு நகரம் அப்படின்னாலே மஞ்சள் நகரம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த வரலாறு என்னங்க ஐயா? ஈரோடு மஞ்சள் மார்க்கெட் இந்த ஈரோடு மாவட்டத்தினுடைய நீர்வளம், தொழிலாளர்களுடைய திறமை மற்றும் விவசாயிகளுடைய உழைப்பு, இதன் காரணமாக பாரம்பரியமாக இந்த மாவட்டத்திலே மஞ்சள் விளைவிக்கப்படுகிறது. ஈரோடு நகரத்தினுடைய பாரம்பரிய மஞ்சள் ரகமான ஈரோடு சன்ன மஞ்சள் ரகத்திற்கு இந்திய அரசின் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 8 வருடங்களாக எங்களது ஈரோடு மஞ்சள் வணிகர்கள் மற்றும் கிடங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் முயற்சிகளின் பலனாக இந்திய அரசாங்கத்தினுடைய புவிசார் குறியீடு மையம் இந்த ஈரோடு மஞ்சளுக்கு பூகோள குறியீடு வழங்கியிருக்கிறது. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து இந்த மண்டி தான் கொண்டு வராங்க. இங்கே கொண்டு வரக்கூடிய மஞ்சள் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகையான ரகங்களில் இந்த மஞ்சள் பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு மூட்டைக்கு 6 வகையான ரகங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எப்படி இந்த ரகங்கள் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடோனில் வந்து ஒரு சம்மதமான தரையில் அந்த மூட்டைக்கு எல்லா மஞ்சளையும் கொட்டி அந்த ரகங்கள் தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் ஒரு முக்கியமான ப்ராசஸிங் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரகங்கள் பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் வந்து சின்ன சின்ன கற்கள், சின்ன சின்ன இந்த கயிறுகள் தூசுலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தனியாக ஒரு கிளீனிங் ப்ராசஸை கூட பண்ணி பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த தரத்துடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி வெளியூர்களில் வந்து இந்த மஞ்சள் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறாங்க. வெளியூரில் மட்டும் பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் என்ன பண்ணால் வெளிநாடுகளையும் வந்து இங்கிருந்து தான் வந்து ஏற்றுமதி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மஞ்சள் அப்படின்னு சொன்னால் இந்துக்களுடைய நம்பிக்கை நிறையவே இருக்குதுங்க. அதில் முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரெஸ்ஸு வாங்கும்போது அதை வந்து மஞ்சள் வந்து நீரில் கலந்து அந்த மஞ்சள் வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கிருமி நாசினி செயல்படணும் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன ஐதீகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து சட்டையில் வைக்கிறது மூலிமா வீட்டுக்கு இன்னும் நிறைய ட்ரெஸ்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐதீகம் மூலிமா அந்த மஞ்சள் வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளில் பொங்கல் பானை செடி மஞ்சள் செடி ஏன் கட்டுறாங்கன்னா உலருடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் கருகி அதுலேருந்து வரக்கூடிய புகையை சுவாசிக்கிறதுனால கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு தேவை நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க பொங்கல் சமைக்கிறவங்களுக்கு கண்ணீர் ரொம்ப அதிகமாக இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். இன்றைக்கி நம்ம ஈரோட்டில் மஞ்சள் பற்றி நிறைய சிறப்பம்சங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சி வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஷைனிங் ஆஃப் உங்கள் நம்ம ஜெகதீஷ் டாட்டா, டேக் கேர், பாய். அக்கா எனக்கு இந்த மஞ்சள் எப்படின்னு சொல்லி கொடுங்கக்கா, நானும் கற்றுக்கிறேன். பெருசெல்லாம் பொறுக்கணுமா? ஆ, கைக்கு கிடச்சதை பொறுக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரில, பரவாயில்ல. இந்த கொடுக்கா. சரி, ஓகே.